Hello friends, welcome back to our channel Kavish Cute Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹெல்தியான வடை தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினா கருப்பு கொண்டக்கடலை வச்சு நம்ம ஒரு வடை செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பாப்பா சொல்லிட்டா, இருந்தாலும் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு நம்ம வந்து வடை பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒயிட் கலர் கண்டக்கடலை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தாலும் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியில் ட்ரை பண்ணாதீங்க. இது மாதிரி காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வெள்ளை பட்டாணி நமக்கு கிடைக்கலாம், அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதையும் வந்து நைட் ஊற வச்சுட்டு நான் செய்ய போகிற சேம் மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் வந்து வெள்ளைப்பட்டாணி ஊற வச்சுருக்கணும், நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் எடுத்து செய்யணும். ஸோ இது மாதிரி வந்து நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ சேம் மெத்தடில் நீங்கள் வந்து இது மாதிரி நான் காட்டின எல்லா இதுலேயும் நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு ஊற வச்சுட்டேன், காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு நான் செய்கிறேன். ஸோ இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் உள்ள தண்ணியில் நல்லா கழுவிட்டு வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, காரத்துக்கேற்ப வரமிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 துண்டு சின்ன துண்டாக இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா கொண்டக்கடலை, அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி கோர்ஸாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, டேஸ்ட்டு வந்து நல்லா வராது, மொறுமொறுப்பாக இருக்காது. ஸோ ஒரு மாதிரி வலுவலுப்பாக ஆணுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு வடைக்கலாம், மசால் வடைக்கலாம், அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அடையெல்லாம் நம்ம செய்வோம்ல, அது மாதிரி தோசைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பச்சை அரிசி இது மாதிரிலாம் அரைச்சிட்டு நீங்கள் அடையாக கூட நீங்கள் தோசை வறுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடை செய்யலாம். இப்போது இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருந்தேன், அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு, அதனால் வந்து அதை ஒரு கொத்த அளவுக்கு நான் முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 2 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெற மிளகாய் சேர்த்தாச்சு, இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைச்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தில் உள்ள ஈரமே உங்களுக்கு இருக்க இருக்க தண்ணி பதத்துக்கு ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து எதுவும் அதிகம் சேர்த்து நீங்கள் அரைச்சிடாதீங்க. ஸோ அப்போ ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும், வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலந்தாச்சு. கலந்துட்டு நம்ம வடை பக்குவத்துக்கு கையில் உருட்டி லேசாக அமுத்தி தட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடலெண்ணெய் சேர்த்து நம்ம பொரிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம இது பண்ணிவிட்டு பொரிய வைக்கும் போது கடலெண்ணெய் அப்படின்றனால உங்களுக்கு பொங்கி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். இந்த மாதிரி நான் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப சன்னமாக தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் வடை போட்டதுக்கப்புறம் நல்லா பொங்கிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அந்த பொங்குறது எல்லாமே சரியாயிடும். இப்போது இது மாதிரி வடை வேக ஆரம்பிக்கும் போது அது நின்று அந்த பொங்குறது வந்து நின்று போயிடும். இப்போ வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாம். திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுடுசுட வாசனையான கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பர்பான மொறுமொறுப்பான வடை. ஓகே, இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே நம்ம ஓரளாக பார்த்தலாம். இந்த கொண்டக்கடலையில் வந்து நிறைய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ கனிம சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காய்கறிகள் பழங்கள் சாப்பிடக்கூடிய இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குது.
நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் இதில் ஈஸியாக பண்ண முடியும். இது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காதுன்றனால நம்ம தேவையில்லாமல் எதையும் சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிஜன் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கனால இதே நோயிலேருந்து கூட காப்பாற்றப்படுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பேஷண்ட்டு இது அதிகமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை சாப்பிட்றனால மூளை வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு கொண்டக்கல்லை ஏதாவது ஒரு வகையில் வாரத்தில் ஒரு 3-4 தடவையாவது சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. Thank you very much for watching this video. So bye. Thank you.